Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. ஹலோ ஹே கைஸ், வணக்கம், வந்தனும், ஸ்வாகதம், நமஸ்தே, நமஸ்கார். என்னதாக லாங்குவேஜ் கிரியேட் பண்ணாலும் நம்மளும் முடிக்கிட்டு நம்மளுக்கு கிரிக்கெட். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் ஜிஜி சம்பன். வாங்க, இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஸோ டிட் யூ நோ அபவுட் எஃப்ஓயூஜி? ஸோ எஃப்ஓயூஜியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிட் யூ நோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் கேமே ப்ளே பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கணும்னா நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுறாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஏயூஜி ஸ்டோரி மோட் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பேட் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க சொன்ன விஷயத்த கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஸ்டோரி மோட் மாதிரி கொடுப்போம், அண்டு ஸ்டார்டிங்கில் வரும்போது மீலி வெப்பனோட தான் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதில் நம்ம என்ன குறை சொல்கிறதுக்கு இருக்குன்றது எனக்கு இதுவரையும் ஒன்றும் புரியவே இல்லை. பட் எல்லாருமே குறை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னோடய சஜஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஸ்ட்ரீமர்ஸாக இருக்கட்டும், எவ்ரி ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும், ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். என்னென்னா, எந்த ஒரு கேமே எந்த ஒரு கேம் கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ இதை யூனிக்காக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, மேபி இது உங்களுக்கு பிடிக்கலாம், சரிங்களா? நான் பிடிக்கணும்னு சொல்லலை, பிடிக்கலாம். ஏன்னா யூனிக், நீங்கள் எல்லாருமே கம்பேர் பண்ணுறதுனா பப்ஜிலேருந்து வந்ததுக்கப்புறமா இது பப்ஜி மாதிரி எதிர்பார்த்தது நம்ம தப்பு, அது வந்து அவங்க தப்பு கிடையாது. ஸோ அவங்க தெளிவாக சொன்னாங்க, ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் கெல்வன் வேலி இன்சிடென்ட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், அண்ட் கெல்வன் வேலி அப்படின்ற ஒரு விஷயத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வரும்போது இந்த மீலி வெப்பனோட தான் வரும்னு சொன்னாங்க. இதை நான் நிறைய வாட்டி நான் வந்து நம்மளோட சேனல்லே வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஏயூஜி ஸ்டோரி மோடாக வந்தது ஏன்? ஸோ எஃப்ஏயூஜி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டோரி மோடோட வந்தது, அது எதை பேஸ் பண்ணி, எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ கெல்வன் வேலி இன்சிடென்ட் ஒன்று நடந்தது, அந்த கெல்வன் வேலி இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்தது. ஸோ கெல்வன் வேலி இன்சிடென்ட்டை பற்றி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன், அந்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு நம்ம கெல்வன் வேலியை பற்றி பேசுனோன்னா அது பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ ரெண்டு மூணு பிளான் இருக்குது, அந்த பிளானை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக வந்து போச்சிடும். ஸோ கெல்வன் வேலி ஒரு இன்சிடென்ட் நடந்தது பற்றி தான், ஒரு இந்தியன் ஆர்மி, அந்த இந்தியன் ஆர்மிக்கு நடந்த விஷயத்தை வந்து தான் எஃப்ஏயூஜின்றதை நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, என்ன பர்பஸ்க்காக இந்த கேம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் பர்பஸ் என்னென்னா, ஒரு இந்தியன் ஆர்மி வந்து எந்த விதத்தில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கன்றதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு கேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்தியன் ஆர்மி ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சால் போதும், இப்போ வேறு எந்த கண்ட்ரிலையும் வந்து இது ஆக்சஸ் பண்ண மாட்டாங்களா, வேறு எந்த கண்ட்ரிலையும் வந்து இதை வந்து இது தெரிஞ்சிக்க மாட்டாங்களா, இந்தியன் ஆர்மி இந்த ஸ்ட்ரகிள் ஆகிறானுங்கிறாங்களா அப்படின்னா, அவங்க எதுவும் அதெல்லாம் கிடையாது. ஸோ அவங்க வந்து எந்த ஒரு சீக்ரெட்ஸையும் வந்து ரிவீல் பண்ணாதனால பிரச்சனை கிடையாது. பட் இந்தியன் ஆர்மி எந்தெந்த விஷயம் எந்தெந்த விதத்தில் வந்து ப்ராப்ளமாக சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ப்ரூஃப் பண்ணுறோம், அதை நம்மளுக்கு தெரிஞ்சு வைக்கணுன்ற விதத்தில் அந்த சாக்ரிஃபைஸ்ன்ற ஸ்டோரியை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் த கேம் ஸ்டார்ட்ஸ் வித் பேட்டில், த கேம் ஸ்டார்ட் வித் ஸ்டோரி மோடுன்றது நம்மளுக்கு முதலே தெரியும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷ்னலாக வந்து கம்மிங் சூன்ன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேட்டில் ராயலோ மல்டிபிளேயர் மோடோ வந்து வரப்போகுதுன்றதை பார்த்துருந்துருப்பீங்க. அந்த ஃப்ரீ ஃபார் ஆல் அப்புறமா வந்து மல்டிபிளேயர் கேம் ஒன்று வந்து வரப்போகுதுன்ற மாதிரி பார்த்துருந்தீங்க. ஸோ அதுவும் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 month வந்து அது ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. அண்ட் கேம் பிளே இப்போதைக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 3rd person TPPயோட தான் வந்திருக்கு. அண்ட் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரியல் லைஃபாக கொஞ்சம் நேச்சராக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அந்த ரியலிசம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கிராஃபிக்ஸ், இதுக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து பக்காவாக தான் இருக்குது, ரொம்ப கிராஃபிக்ஸ் வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் மானிட்டரைசேஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் கேமுக்குள்ள வந்திருக்க இது விட்டுச்சுன்னா அந்த ஆட்ஸ், அந்த பர்சன்டேஜஸ், அந்த அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூட அமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் அமௌண்ட்டை வந்து அவங்க என்ன யார் கொடுக்குறாங்கன்னா, பாரத் கே வீர்ன்ற ஒரு இவங்க இதுவுக்கு ட்ரஸ்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் தான் அது. ஸோ பாரத் கேவி ட்ரஸ்ட்டுக்கு போகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இ ஸ்போர்ட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க, ஸோ என்னடா இது பப்ஜி மாதிரி இல்லையே அப்படின்ட்டுன்னு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான இதுவெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளேயரோட வந்திருக்கோம், அண்ட் இ ஸ்போர்ட்ஸை வந்து சீக்கிரமாக வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோன்ற மாதிரி நம்மளோட என்கோரோட விஷால் கொண்டாடுற என்கோரோட ஃபவுண்டர் வந்து சொல்லியிருக்காரு, டெஃபினட்டாக வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்துடுவோன்ட்டுன்னு. ஸோ இ ஸ்போர்ட்ஸ்னால் லைக் அந்த மாதிரி டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நான் வெயிட் பண்ணுறேன் இந்த மோட்ஸ்க்காக, நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சி யூ, திஸ் ஜிஜி சம்மன் பண்ணிட்டு சி யூ எங்கே, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எஃப்ஏஜி சம்மந்தமான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் ஃபோன் பண்ணுங்கள். பை பை, சி யூ, திஸ் இஸ் ஜிஜி சம்மன் பண்ணிட்டு சி யூ அகைன். Will never let them tell me who I am. If you try to shake me, I'll be dead.